Hello friends. இன்னைக்கு தெரிந்து கொள்ளும் பக்கத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா தற்போதைய தங்கவிலை நிலவரம் என்ன. சோ சென்னை மார்க்கெட்ல வந்து ஈவினிங் என்ன பிரைஸ் அப்டேட் இருக்கு, லைவ்ல வந்து என்ன பிரைஸ் போயிட்டு இருக்கு, என்ன மாதிரியான எகனாமிக் இன்ஃபர்மேஷன் அடிப்படையில வந்து இன்னைக்கு பிரைஸ் மாறி இருக்கு, இதுக்கு மேல என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம கவனிக்கணும், எப்படி வந்து பிரைஸ் மாறுவதற்கான ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கற டீடைல்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் தவறாம உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, சோ சென்னை கோல்ட் பிரைஸ் அப்படினு சொல்லி வந்து பார்த்தோம்னா 24 கேரட் கோல்ட் வந்து கிராமுக்கு 5016 ரூபாயில இருக்கு. 22 கேரட் கோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராமுக்கு 4632 ரூபாயில இருக்கு. இது இன்னைக்கு காலையில் அப்டேட் ஆன விலையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் வந்து அப்டேட் ஆயிருக்கு. ஒரு பவுண்டுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 37,000 தாண்டிடுச்சு. 37,056 ரூபாய் வந்து தங்க விலை வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு கிராமுக்கு வந்து 70 ரூபாய் 70 காசுகள் வந்திருக்கு. இது நேற்று விலையிலேருந்து பார்க்கும்போது ஒரு கிராமுக்கு வந்து 70 காசுகள் உயர்ந்த ஒரு ஸ்டேஜில் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஒரு கிலோகிராமுக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 700 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. காலையில் வந்து 600 ரூபாய் இன்க்ரீஸ் ஆனிச்சு. இப்போ 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்து இன்க்ரீஸ் ஆன ஸ்டேஜில் வந்து சில்வர் பிரைஸ் வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து இப்போ வரைக்கும் பார்த்தோட அப்டேட். இதுக்கு அடுத்து இப்போ லைவ்ல நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த லைவ்லன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது US டாலரில் வந்து ஒரு அவுன்ஸ்க்கு $1844 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஒரு காசுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு வந்து 14 ரூபாய் இன்க்ரீஸ் ஆன சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ கோல்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையில் பார்த்த அப்டேட்க்கு அப்புறம் வந்து ஒரு பயங்கரமான ப்ரெஷர் மூலம் தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கூட வந்து நகராமல் அதே இடத்துல தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இதே அப்டேட் தான் நம்ம வந்து வீக்கெண்ட் வீடியோலையுமே வந்து பார்த்துருப்போம். இதுக்கடுத்து நம்ம சில்வர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு அவுன்ஸ்க்கு வந்து $25.37 வந்து போய்கிட்டு இருக்கு. ஒரு கிராமுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 90 காசுகள் உயர்ந்த ஒரு ஸ்டேஜில் வந்து சில்வர் பிரைஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி இந்த கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து இந்த ஒரு ஸ்ட்ரெஸ் பாயிண்டில் இருக்கிறதுக்கான ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் எக்கனாமிக் டேட்டா வந்து ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவாக தான் வந்திருக்கு. இது நம்ம அனாலிசிஸில் பார்த்த மாதிரி எந்த ஒரு சேஞ்சுமே இல்லாமல் ஃபோர்காஸ்ட்டில் கொடுத்தது மாதிரி அப்படியே தான் வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து யூரோட எக்கனாமிக் டேட்டா ஃபுல்லாக பாசிட்டிவாக வந்தனால பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து அந்தளவுக்கு மேலே வரவே இல்லை, ஒரு ஃபுல் ப்ரெஷர் பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ அந்த ரீசனால் வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் பிரைஸ் வந்து ஃபுல் ப்ரெஷரில் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து டாலர் இண்டெக்ஸ்னு சொல்லி பார்க்கும்போது வந்து 90.47 இருக்குது. 0.33% டவுனான சுச்சுவேஷனில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தங்க விலை வந்து இப்போ அதிகமாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். பட் ஆனால் இன்க்ரீஸ் ஆகாமல் ஒரு பயங்கரமான ப்ரெஷர் பாயிண்டில் தான் இருக்குது. இதுக்கு அடுத்து நம்ம இன்றைக்கி US அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது யூஎஸோட எக்கனாமிக் டேட்டான்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாமே வந்து இன்றைக்கி லேட் நைட்டில் தான் ரெண்டு இருக்குது. அதாவது நம்ம ஒரு டைம்லன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நைட்டு 1:30 அந்த ரேஞ்சில் தான் வந்து இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வர வேண்டியிருக்கு. ஸோ அதாவது யூஎஸோட நெட் லாங் டேர்ம் இன்ஃப்ளோஸ், அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் இந்த நியூ கேபிட்டல் ஃப்ளோஸ், இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து வர வேண்டியிருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மிக்சட் கண்டிஷன்ஸ்லாம் தான் இருக்குது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு ஒரு டவுட்டான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் கோல்ட் ப்ரைஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே ஏறுவதற்கான ஒரு சான்ஸில் தான் வந்து தெரியுது. அது போக இன்றைக்கி வந்து ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா காலையில் வந்து ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அந்த நிலைமை வந்து கொஞ்சம் கூட சேஞ்சே ஆகலை, தொடர்ச்சியாக வந்து பாசிட்டிவான ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்குது. அதில் வந்து சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா 2.29% வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ சில்வரில் தான் வந்து இன்றைக்கி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்கும். ஸோ வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கிற இன்ஃபோப்படி தொடர்ச்சியாக வந்து இன்க்ரீஸ் ஆகி $1850 வந்து கிராஸ் பண்ணுமா இல்லை மறுபடியும் வந்து டவுன் ஆகுமா அப்படின்றது வந்து பொறுத்துன்னா பார்க்கணும். ஸோ எப்படி இந்த ப்ரைஸ் வந்து US ட்ரேடிங் செஷனில் சேஞ்ச் ஆகுது அப்படின்ற டீட்டெயில் நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.